சுதந்திர தினத்தையொட்டி சென்னையில் புதிதாக திறக்கப்பட்ட நினைவு தூண் இரவில் ஒளி வண்ணத்தில் மிதந்தது. ஏராளமான மக்கள் அதனை கண்டு ரசித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்தனர். முதல் காரியம் இது, ஃபர்ஸ்ட் கிளாஸ் காரியம் போகிற இந்த காமராஜர் ரோடில் பண்ணியிருக்கிறது பெரிய விஷயம். இது நிறைய பேர் வந்து பார்த்துட்டு பார்த்து தான் போகிறாங்க. எல்லா திருப்பி யூ டர்ன் பண்ணி வந்து ஸ்னாப் எடுத்துன்னு தான் போகிறாங்க. ஸ்டாலின் அவர்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறோம். இது ஒரு ரொம்ப நல்ல ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும். ப்ளஸ் குழந்தைங்களுக்கு காட்டும் போது இந்த அசோக சக்கராவை காட்டி அந்த ஒரு லயனோட ஒரு ப்ரைடு, இந்தியாவோட ப்ரைடு காட்டும் போது அதோட ஃபீலிங் எங்களால் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல. பட்டியலின மக்களை பற்றி அவதூறாக பேசிய புகாரில் கைது செய்யப்பட்ட நடிகை மீரா மிதுன் நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டார். நடிகையும் மாடலுமான மீரா மிதுன் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்ட வீடியோ ஒன்றில் பட்டியலின மக்களை பற்றி சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக எஸ்சி எஸ்டி வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க கோரி போலீசில் புகார்கள் குவிந்தன. அவற்றின் அடிப்படையில் 7 சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த சைபர் கிரைம் போலீசார் விசாரணைக்கு ஆஜராகுமாறு மீரா மிதுனுக்கு சம்மனும் அனுப்பினர். ஆனால் விசாரணைக்கு ஆஜராகாமல் வீடியோ ஒன்றை வெளியிட்ட அவர் தன்னை கைது செய்ய முடியாது என காவல்துறைக்கே சவால் விடுத்தார். 5 வருஷமா அதைதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னமும் ட்ரை பண்ணுங்க. இட் வில் நெவர் எவர் ஹேப்பன், மேபி இட் வில் ஹேப்பன் இன் யுவர் ட்ரீம்ஸ். இந்நிலையில் கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் தலைமறைவாக இருந்த மீரா மிதுனை சனிக்கிழமை சென்னை போலீசார் கைது செய்தனர். அப்போது அங்கிருந்த அவரது ஆண் நண்பர் அபிஷேக்கையும் போலீசார் பிடித்து விசாரித்தனர். இந்த ஆம்பளைங்க எல்லாரும் ட்ரை பண்றாங்க, இவங்க எல்லாரும் டார்ச்சர் பண்றாங்க. முதலமைச்சர் அவர்களே, ஒரு பொண்ணுக்கு இப்படி தான் நடக்குறோமா? ஒரு பொண்ணுக்கு நிஜமாலுமே இப்படி தான் நடக்குறோமா? ஒரு சக்திமான பொண்ணுக்கு எதுவுமே கிடையாது. எல்லாரும் பெரிய போதலுங்க. நான் போலீசை எங்க தட்டி போறா, இங்க குத்திட்டு செத்துறேன். என்ன இவங்க எல்லாரும் ஒரு கை என் மேல பட்டுச்சுனா நான் என்னைய கொலை பண்ணிட்டு செத்துருவேன். இதனையடுத்து ஞாயிறன்று சென்னை வேப்பேரியில் உள்ள காவல் ஆணையர் அலுவலகத்திற்கு மீரா மிதுன் அழைத்து வரப்பட்டார். அப்போது செய்தியாளர்களை பார்த்து காவல்துறையினர் தன்னிடம் அராஜகமாக நடந்து கொள்வதாக தெரிவித்தார். போலீஸ் அராஜகம், 24 மணி நேரம் எனக்கு சாப்பாடு கொடுக்கல, என் கைய உடைச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல கிரிமினல் சொல்றதுக்காக போலீஸ் எனக்கு அராஜகம் பண்ணிட்டே இருக்காங்க. எவ்வளவு நாள் தமிழ்நாடு போலீஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எனக்கு பண்ணிட்டு இருப்பாங்கன்னு எனக்கு தெரியல. 3 வருஷமா எந்த கிரிமினல். அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விசாரணைக்கு மீரா மிதுன் ஒத்துழைக்க மறுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு தனது வழக்கறிஞர் வந்தால் மட்டுமே பேசுவேன் என்று அடம் பிடித்துள்ளார். பின்னர் சைதாப்பேட்டை பெருநகர 11வது மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது குறிப்பிட்ட சமுதாய மக்கள் அனைவரையும் தான் தவறாக பேசவில்லை என்றும் தன்னை பழிவாங்கிய திரைத்துறையினரை மட்டுமே அவ்வாறு குறிப்பிட்டதாகவும் மீரா மிதுன் விளக்கம் அளித்தார். இது தொடர்பாக வழக்கு விசாரணையின் போது வழக்கறிஞரை வைத்து வாதாடி கொள்ளுமாறு வலியுறுத்திய நீதிபதி, போலீசார் சமர்ப்பித்த ஆதாரங்களின்படி மீரா மிதுனை ஆகஸ்ட் 27 வரை நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிட்டார். இதனையடுத்து அவர் புழல் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்டார். இதனிடையே மீரா மிதுனின் குற்றங்களுக்கு உடந்தையாக இருந்ததாக அவரது நண்பர் அபிஷேக்கையும் போலீசார் கைது செய்தனர். துருக்கியில் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 62 உயர்ந்துள்ளது. கருங்கடல் பகுதியையொட்டியுள்ள பாட்டின், கஷ்டமோனு, சினோபாகிய மாகாணங்களில் கடந்த புதன்கிழமையன்று கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் ஆறுகளில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் குறுக்கே கட்டப்பட்டிருந்த 5 பாலங்கள் முற்றிலும் அடித்துச் செல்லப்பட்டன. மண் சரிவால் ஆற்றங்கரையோரம் இருந்த கட்டடங்கள் முற்றிலும் நிலை குலைந்து சரிந்து விழுந்துள்ளன. ஒரு சில கட்டடங்கள் ஆபத்தான நிலையில் சேதமடைந்து காணப்படுகின்றன. குடியிருப்பு பகுதிகளுக்குள்ளும் வெள்ளநீர் புகுந்ததால் சாலைகளிலிருந்து கார் போன்ற வாகனங்கள் நீரில் அடித்துச் செல்லப்பட்டன. சாலைகள் முழுவதும் சேரும் சகதியுமாக காட்சியளிக்கின்றன. இதனிடையே வெள்ளம் மற்றும் கட்டிட இடிபாடுகளில் சிக்கி கஷ்டமோனுவில் 46 பேர், சினோப்பில் 8 பேர், பாடினில் ஒருவர் என மொத்தம் 62 பேர் உயிரிழந்துள்ளனர். 9 பேர் காயங்களுடன் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதே சமயம் 100 காணவில்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
அமெரிக்கா அருகில் உள்ள ஹைதியில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தில் 1300 பேர் உயிரிழந்தனர். தென்மேற்கு ஹைதியில் 7.2 ரிக்டர் அளவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இதனால் கட்டிடங்கள் குலுங்கிய நிலையில் மக்கள் வீடுகளை விட்டு வெளியே ஓடி வந்தனர். தலைநகர் போர்ட் ஆஃப் பிரின்ஸிலிருந்து 150 கிலோமீட்டருக்கு மேற்கில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கத்தின் அதிர்வுகள் கரீபியன் தீவுகள் வட்டாரம் முழுவதும் உணரப்பட்டன. இந்த நிலநடுக்கத்தால் பள்ளிகள், தேவாலயங்கள், வணிக நிறுவனங்கள், வீடுகள் என பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்தன. இடிபாடுகளில் சிக்கி 1297 பேர் உயிரிழந்த நிலையில் 1800 மேற்பட்டோர் காயமடைந்தனர். மீட்பு படையினரும் பொதுமக்களும் இணைந்து இடிபாடுகளில் சிக்கியவர்களை மீட்டனர். சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்தால் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டு பின்னர் அது திரும்ப பெறப்பட்டது. நிலநடுக்கத்தால் நாட்டின் சில பகுதிகள் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சீரமைப்பு பணிகளுக்காக ஒரு மாத நெருக்கடி நிலையை ஹைதி பிரதமர் ஏரியல் ஹென்றி அறிவித்துள்ளார். கடந்த 2010 ஆண்டு ஹைதியில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் சுமார் 2,00,000 பேர் உயிரிழந்தனர். 15,00,000 பேர் வீடுகளை இழந்தனர். அந்த துயரத்திலிருந்து இன்னும் ஹைதி மீண்டு வராத நிலையில் மீண்டும் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது. தகவல் தொழில்நுட்பத்தின் வளர்ச்சியால் உலகமே